வாய்ஸ் ஆஃப் விஷா ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்சு கிரைம் த்ரில்லர் மூவி படத்தோட பேர் த நைட் ஆஃப் த டுவெல்த்து படத்தோட ஒன் லைன் என்னென்னா ஒரு பொண்ணு கீழே எரிச்சு கொலை பண்ணுறான் போலீஸ் சீஃபான ஹீரோ இந்த கேஸை கையில் இருக்கிறாரு இன்வெஸ்டிகேஷனில் விக்டிமோட எக்ஸ் பாய் ஃபிரெண்ட்ஸ் தான் சஸ்பெக்ட்ஸாக இருக்காங்க ஏன்னா இறந்து போன விக்டிம்ஸ் எல்லாருமே நிறைய ஆண்கள் கூட பழகுனதும் அந்த ஆண்கள் எல்லாருமே தப்பானவங்களாக இருக்கிறதும் ஹீரோக்கு தெரிய வருது ஒரு மாடு இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் பன்னெண்டாம் தேதி நைட்டு நடந்தது தான் என்ன ஹீரோவும் அவரோட டீமும் கிளரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்கலாம் நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்ருக்க கேஷ்ரிவார்ட்கான கொஸ்டின் இந்த வீடியோவில் இடையில தான் கேட்க போகிறேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் கிரவுண்டுக்குள்ளேயே சைக்கிள் இருக்காரு இவர் பேரு யோகன் இவர் ஒரு டிடெக்டிவ் இவர் தான் படத்தோட ஹீரோ இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க இன்னைக்கு டேட்டு அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு டைமு ஒம்பது மணி இருபத்தாறு நிமிஷம் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி நடக்குது போலீஸ் சீஃபாக இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாரு இவரோட யூனிட்லேயே இருக்கிற ஹீரோ போலீஸ் சீஃபாக ப்ரமோட் ஆகிறாரு இதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த சீனை கட் பண்ணிட்டு வேற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க இப்ப மூணு மணி ஏழு நிமிஷம் பார்ட்டி நடக்கிற ஒரு வீட்டுல இருந்து ஒரு யங் லேடி ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு வெளியே வராங்க இவங்க பேரு கிளாரா வயசு இருபத்தொன்னு இப்போ வெஸ்லீவா பார்க்க போறேன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்க இல்லை இல்லை வீட்டுக்கு போய் தூங்க போறேன்னு கிளாரா சொல்றாங்க சரி பார்த்துப்போ நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி கிளாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்டெஃபானியை அனுப்பி வைக்கிறாங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ரோட்ல கிளாரா தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க ரோட்ல ஒரு பூனை கிட்டாட்டா சொல்றாங்க அப்புறமா ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து ஸ்டெஃபானிக்கு அனுப்புறாங்க அப்போ ஹூடி போட்ட ஒரு ஆள் அங்கே வந்து கிளாரான்னு கூப்பிடுறான் அவனோட ஃபேஸை நமக்கு காட்டல யாருன்னு கிளாரா கேட்டதும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிளாரா மேலே ஏதோ கெமிக்கலை ஊத்துறோம் என்ன நடக்குதுன்னு புரியாம கிளாரா நிற்கிறாங்க அந்த ஸ்ட்ரேஞ்சர் லைட்டை பற்ற வச்சு கிளாரா மேலே தீய வைக்கிறான் கிளாரா உடம்பெல்லாம் தீ பிடிச்சி கத்தி ஓடிக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஹீரோவும் மார்க்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு கேஸ் வந்திருக்குன்னு காரில் போகிறாங்க ஹீரோ போலீஸ் சீஃப் ஆனதும் வந்திருக்கிற முதல் கேஸ் கிளாராவோட கொலை கேஸ் தான் கிரைம் சீனுக்கு வந்து கிளாராவோட டெட் பாடியை பார்க்குறாரு மார்க்கு அக்கம் பக்கத்தில் விசாரித்து ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு ஃபாரன்சிக் டீம் கிளாராவோட பேண்ட் பாக்கெட்லேருந்து ஃபோனை ரெக்கவர் பண்ணுறாங்க அப்போ அந்த ஃபோனுக்கு கால் வருது ஹீரோ தான் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு வெக்டிமோட பேர் கிளாரானு இப்போ ஹீரோக்கு தெரிய வருது கால் பண்ணது கிளாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்டெஃபானி ஹீரோ ஸ்டெஃபானிக்கிட்ட கிளாரோட அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிறாரு கிளாராக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லாம கிளாராவோட போன் கிடைச்சிருக்குன்னு மட்டும் ஹீரோ சொல்றாரு அடுத்த சீன்ல ஹீரோவும் ஜெரோம்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் கிளாராவோட வீட்டுக்கு போறாங்க கிளாரா இறந்தத அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும் விக்டிமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது தான் இருக்கல கஷ்டமான வேலைன்னு ஜெரோம் சொல்றாரு வீட்டில் கிளாராவோட அம்மா தான் இருக்காங்க போலீஸ் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு ஹீரோ கேட்க அவர் வேலைக்கு போயிருக்காரு என்ன விஷயம் ஈவினிங் தான் வருவாருன்னு அம்மா சொல்றாங்க நேற்று நைட்டு ஒரு யங் லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது கிளாரானு சொல்கிறதுக்குள்ளேயே ஹீரோ எதையோ பார்த்து ஃப்ரீஸ் ஆகி அவருக்கு பேச்சே வரல பக்கத்தில் இருந்த ஜெரோமு ஹீரோ கையை பிடிச்சி விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறாரு இறந்து போனது உங்கள் பொண்ணு கிளாரானு ஹீரோ சொன்னதும் அம்மா ஷாக் ஆகுறாங்க கிளாரா அவன் ஃப்ரெண்டு ஸ்டெஃபானியோட வீட்டில் இருக்காங்க நீங்கள் வேறு யாரையோ கிளாரானு தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு அம்மா சொல்கிறாங்க நேற்று நைட்டு கிளாரா ஸ்டெஃபானியோட வீட்டில் ஸ்டே பண்ணல வீட்டுக்கு திரும்பி வர வழியில் அவங்கள யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு அப்போ ஸ்டெஃபானி அங்கே வராங்க கிளாரா எங்கேன்னு ஸ்டெஃபானிக்கிட்ட அம்மா கேட்க கிளாரா இங்க இல்லையான்னு ஸ்டெஃபானி கேட்குறாங்க தலையில தலையில் விழுந்த மாதிரி இருக்குது கிளாரான்னு கத்தி அழுகுறாங்க கிளாரா இறந்துட்டாங்கிறது இப்போ தான் ஸ்டெஃபானிக்கும் தெரிய வருது அடுத்த சீனில் ஹீரோ ஸ்டெஃபானிக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு கிளாரா அப்புறம் யாரையாச்சும் மீட் பண்ண போனாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு இல்லை வீட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னான்னு ஸ்டெஃபானி சொல்கிறாங்க கிளாரா யார் கூட ப்ராப்ளம் இருந்துச்சான்னு ஹீரோ கேட்க க்ளாரா எல்லா்கிட்டையுமே ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவான்னு ஸ்டெஃபானி சொல்கிறாங்க சரி ஒரு ரிசார்ட்டில் கூட ஒர்க் பண்றிய கிளாரா டேட் பண்ணிக்கிட்டு இருந்ததை ஸ்டெஃபானி சொல்றாங்க அப்படியே கிளாரா அனுப்பின செல்ஃபி வீடியோவை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிளாரா ஸ்டெஃபானிக்காக பேசி வீடியோ அனுப்பிக்கிறத ஹீரோ பார்க்கறாரு கிளாராவோட வீட்டில் ஏதாவது எவிடென்ஸ் கிடைக்குதான்னு ஹீரோ செக் பண்றாரு கிளாராவோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்ப கிளாரா பூனை கூட்டியோட இருக்கிற போட்டோவை ஹீரோ பார்த்துருக்குறாரு டெட் பாடியை பார்த்த பொண்ணு போட்டோல சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கத பார்த்ததும் ஹீரோக்கு பேச்சே வராமல் இருந்திருக்கு போல அடுத்த சீன்ல கிளாராவோட அப்பா கிட்ட ஜெரோம் இன்வெஸ்டிகேட் பண்றாரு கிளாரா லவ் பண்ண வெஸ்லியை தெரியுமான்னு ஜெரோம் கேட்குறாரு ஒரு தடவை கிளாராவை பிக்கப் பண்றதுக்காக வெஸ்லி வந்தப்ப அவன் கிட்ட பேசியிருக்கேன் கிளாராவும் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டான்னு அப்பா சொல்றாரு கிளாரா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு ஜெரோம் கேட்க ரொம்ப அறிவான சந்தோஷமான பொண்ணுன்னு கண் கலங்கிக்கிட்டே அப்பா சொல்கிறாரு அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒன்னே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ கிளாராவோட கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறாங்க கில்லர் கத்தியால் குத்தணும்னு நினைக்காம எரிக்கணும்னு பிளான் பண்ணிக்கான அவன் சரியான ஒரு சைக்கோவாக இருக்கணும்னு மார்க் சொல்கிறாரு சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் அவங்கவுங்க சிஸ்டமில் உட்காந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க பிரிண்டர் ஒர்க் ஆகலான்னு ஜெரோம் டென்ஷன் ஆகிறாரு வேலை முடிஞ்சதும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்றப்ப மார்க் வந்து ஹீரோ கிட்ட பர்சனலா பேசுறாரு மார்க்குக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்க போல மூணு மாசத்துக்கு முன்னாடி இவரோட ஒய்ஃபு இன்னொரு பழக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ பிரெக்னென்டா இருக்காங்களா டிவோர்ஸும் கேக்குறாங்களா இந்த விஷயத்த மார்க் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாரு ஹீரோ வீட்டுக்கு திரும்பி வந்து பெட்ல படுக்கிறாரு அப்ப கிளாராவோட முகம் தான் ஹீரோக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அடுத்த சீன்ல ஹீரோ கிளாரா ஒர்க் பண்ண ரிசார்ட்டுக்கு போறாரு கூட ஒர்க் பண்ண பெஸ்ட்லயே தான் கிளாரா டேட் பண்ணிக்காங்க வெஸ்லிக்கிட்ட கிளாராவை பற்றி ஹீரோ கேட்குறாரு கிளாராவும் இவரும் ஆறு மாதமாக பழகியிருக்காங்க அப்பப்போ மீட் பண்ணி இன்டிமேட்டாக இருந்திருக்கோம் மற்றபடி கிளாரா என்னோட டைப் இல்லைன்னு வெஸ்லி சொல்றாரு கிளாரா கொலை செய்யப்பட்ட விஷயமே இப்போ ஹீரோ சொல்லி தான் வெஸ்லிக்கு தெரிய வருது இப்போ வெஸ்லி ஒரு உண்மையை சொல்கிறாரு வெஸ்லிக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இவருக்கு கிளாரா மேலே லவ் இல்லைனாலும் கிளாரா இவரை விடாமல் இருந்திருக்காங்க போல எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிளாராவை பற்றி தெரியாமல் பார்த்துக்காங்கன்னு வெஸ்லி ரிக்வெஸ்ட் பண்ண நல்ல ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த சீனில் கிளாரா ரெகுலராக ஜிம்முக்கு போனதும் அங்கே ஜூல்ஸ்னு ஒருத்தன் கிளாராவை ஃபாலோ பண்ணதும் போலீஸ்க்கு தெரிய வருது உடனே மார்க்கும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெட்டியும் ஜூல்ஸோட வீட்டுக்கு போகிறாங்க ஜூல்ஸ் கிட்ட கிளாராவை பற்றி விசாரிக்கிறாங்க கிளாரா இறந்த அன்னைக்கும் ஈவினிங் நாலு டு அஞ்சு ஜிம்ல தான் இருந்திருக்காங்க நான் தான் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்தேன்னு ஜூல்ஸ் சொல்றாரு அதுக்கப்புறம் கிளாரா எங்க போனாங்கன்னு ஜூல்ஸ்க்கு தெரியல நீயும் கிளாராவும் இன்டிமேட்டா இருந்திருக்கீங்களான்னு மார்க் கேட்க ஆமா அப்பப்ப இன்டிமேட்டா இருந்திருக்கோம்னு ஜூல்ஸ் சொல்றாரு க்ளாரா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க தெரியுமான்னு மார்க் கேட்குறாரு அதனால என்ன எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா கிளாராவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு ஜூல் சொல்கிறாரு கிளாரா ஜூல்ஸ் கிட்ட பழகுனது வெஸ்லிக்கு தெரியாத போல தெரிஞ்சிருந்தாலும் வருத்தப்பட்டிருப்பாரான்லாம் தெரியல ஏன்னா அவருக்கு கிளாரா மேல உண்மையான லவ்லாம் இல்ல வெஸ்லியும் சரி ஜூல்ஸும் சரி லவ் பண்றதுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டை வச்சுக்கிட்டே கிளாரா கூட டைம் பாஸ்க்கு பழகிருக்காங்க அதுக்கு கிளாராவே அலோ பண்ணிக்காங்கன்னு தெரிய வருது இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பானு ஃப்ரெடி கிட்ட மார்க் வருத்தப்பட்டு பேச இப்ப எல்லாம் இதுதான்ப்பா ஃபேஷன்னு ஃப்ரெட்டி சொல்றாரு அடுத்த சீன்ல கிளாராவோட போஸ்ட்மார்டம் டீடைல்ஸ் போலீஸ் கைக்கு கிடைக்குது கிளாரா புகையில மூச்சு திணறி இறந்துருக்காங்க அவங்க உடம்புல கொஞ்சம் ஆல்கஹால் இருந்திருக்கு அது ஸ்டெஃபானியோட வீட்டில் குடிச்சதா இருக்கலாம் டாக்ஸ் டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல ட்ரக்ஸ் எதுவுமே மிக்ஸ் ஆகலை அடுத்த சீனில் ஸ்டெஃபானியை கூப்பிட்டு ஜூல்ஸை பற்றி விசாரிக்கிறாரு ஜூல்ஸு இவங்க கூட தான் ஹை ஸ்கூலில் படிச்சாராம் கிளாராவும் ஜூல்ஸும் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது ஸ்டெஃபானிக்கு தெரியுமா அப்புறம் இதை முன்னாடியே சொல்லலைன்னு ஹீரோ கேட்க அது சொல்கிற அளவுக்கு முக்கியம் இல்லைன்னு நினைச்சேன்னு ஸ்டெஃபானி சொல்கிறாங்க நிறைய கிரைம் நடக்கிறதுக்கு பொறாம தான் காரணமாக இருக்குது கிளாரா இப்படி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தால் அதெல்லாம் மறைக்காமல் சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு இப்போ ஸ்டெஃபானி இன்னொரு பேரை சொல்கிறாங்க கேபின்னு ஒரு ஸ்கூல்மேட் இருக்காரான் வெஸ்லிக்கு முன்னாடி கிளாரா இவரை தான் டேட் பண்ணிக்காங்க வெஸ்லிக்காக தான் கிளாரா கேபியை பிரிஞ்சாங்களான்னு ஹீரோ கேட்குறாரு கேபியை பிரிஞ்சதுக்கு தான் கிளாரா வெஸ்லியை மீட் பண்ணாங்கன்னு ஸ்டெஃபானி சொல்கிறாங்க வெஸ்லி கூட பழகினப்ப கேபி லைட்டாக பொறாமல் பட்டதாக கிளாரா சொன்னாங்களாம் என்னமோ தெரியல கிளாராக்கு கெட்ட பசங்களை மட்டுமே புடிச்சிச்சுன்னு ஸ்டெஃபானி சொல்றாங்க இன்னும் வேற யாரெல்லாம் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு ஹீரோ கேக்குறாரு இந்த சீனை கட் பண்ணிட்டு நைட்டு ஹீரோ கிரவுண்ட்ல சைக்கிள் ஓடுறத காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில கேபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு ஸ்டெஃபானி இவரோட பேரை சொன்னால ஹீரோ இவரை வர வச்சிருக்காரு ஆனா ஹீரோ கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எழுதின பாட்டுக்காக தானே என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேபி கேக்குறாரு என்ன விஷயம்னா கிளாரா இவரை பிரிஞ்ச கோவத்துல இவர் கிளாராவை பத்தி கோவமா ஒரு பாட்டு எழுதி பாடியிருக்காரு அந்த பாட்டை யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அதில் கிளாராவை தீ வச்சு கொழுத்தணும்னு லிரிக்ஸ் எழுதியிருக்கு இப்போ கிளாரா அதே மாதிரி இறந்து போயிருக்கனால தான் போலீஸ் விசாரிக்க கூப்பிட்ருக்காங்கன்னு நினச்சி கேபி வந்திருக்காரு ஆமாம் எதுக்கு அப்படி வயலண்டான பாட்டை பாடணுன்னு ஹீரோ கேட்குறாரு கிளாரா கேபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லையா அதனால கிளாரா ரிலேஷன்ஷிப்பில் உண்மையா இல்லைன்னு கேபிக்கு தோணி கொஞ்ச நேரம் இன்டிமேட்டாக இருக்கிற கூட கிளாரா ஹோட்டலில் தான் புக் பண்ண சொல்லுவாங்களா அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்னு கேபி புலம்புறாரு சரி அந்த பாட்டை பாடி காமின்னு மார்க் சொல்ல கேபி பாடி காமிக்கிறாரு தீல கருகி போ சாம்பலா போன்னு லிரிக்ஸ் இருக்கு பாடின மாதிரியே பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்குறாரு நான் அவ்வளோ வயலண்ட்லாம் இல்லை ஏதோ கோவத்தில் பாடிட்டேன்னு கேபி சொல்கிறாரு ஒரு பொண்ணுக்கு தீ வைக்கிற ஐடியாலாம் உங்களுக்கு எங்கேருந்து இருந்து வருது உன் பாட்டை கேட்டு ஒரு பைத்தியக்காரன் நிஜமாவே பண்ணிட்டான்னு மார்க் கோவப்படுறாரு சரி என்னை லாக்கப்பில் வைக்க போறீங்களா நான் வீட்டுக்கு போகலன்னு அம்மா தேடுவாங்கன்னு கேபி சொல்கிறேன் போய் தொலைன்னு கேபியை அனுப்பி வைக்கிறாங்க மார்க் வீட்டுக்கு போகாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ணுறது ஹீரோக்கு தெரிய வருது அதை பற்றி மார்க்கிட்ட ஹீரோ கேட்குறாரு ஒய்ஃப் கூட பிரச்சனையாக இருக்குது அதுதான் வீட்டுக்கே இல்லன்னு மார்க் சொல்றாரு இனிமேல் ஏன் கூட ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ மார்க்கை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு அடுத்த சீனில் ஹீரோ பெஸ்லியோட ஃபோனை டேப் பண்ணி அவருக்கு வர கால்ஸை ஒட்டு கேட்குறாரு பெஸ்லியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பெஸ்லியும் கிளாராவும் பழகுனு தெரிஞ்சிருச்சு போல எனக்கு கிளாராவெலாம் முக்கியமே இல்லை என்ன நம்புன்னு பெஸ்லி கேர்ள் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ஃப்ரெட்டி ஜூல்ஸோட ஃபோனை ஒட்டு கேட்குறாரு ஜிம்முக்கு வர இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரி ஜூல்ஸ் பேசுகிறாரு ஜூல்ஸ் இதே வேலையாக தான் இருக்கார் போல இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போஸ்ட் வருது டூ அட்ரஸில் கிளாரா கேஸை விசாரிக்கிற ஆஃபீஸர்னு போட்டிருக்கு ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு உள்ள ஒரு லைட்டர் இருக்க இது கிளாரா மேலே தீ வைக்கிறதுக்காக கில்லர் யூஸ் பண்ண லைட்டர் ஹீரோ ஃப்ரெட்டியை கூப்பிட்டு லைட்டரை காட்டுறாரு இதை கில்லரே அனுப்பியிருந்தா அவன் சரியான பைத்தியக்காரனாக தான் இருக்கணும்னு ஃப்ரெட்டி சொல்கிறாரு

இப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது கிளாரா ஸ்டெஃபானிக்கு அனுப்பின வீடியோவை பார்க்குறாரு அந்த வீடியோவை கிளாரா ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மரத்துக்கிட்ட அந்த பெஞ்சில் யாரோ உக்காந்துருக்கிறது தெரியுது இதை ஹீரோ மார்க்கிட்ட காமிக்கிறாரு அவனோட ஃபேஸ் எதுவுமே கேப்சர் ஆகல சரி கிளம்பலான்னு மார்க் சொல்லும் போதே தூரத்துல இருந்து யாரோ இவங்களை வாட்ச் பண்ற மாதிரியே தெரியுது மார்க் அந்த இடத்துல டார்ச் அடிச்சு பாக்குறப்ப அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான் நீங்க போலீஸா கிளாராவோட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றீங்களான்னு அந்த ஆள் கேட்க நீ யாருன்னு ஹீரோ கேட்கிறாரு இவரோட பேரு டென்னிஸ் இவர் தான் லைட்டரை போஸ்ட்ல அனுப்புனது அது கில்லர் விட்டுட்டு போன லைட்டரா இருக்கலாம்னு டென்னிஸ் சொல்றாரு லைட்டர் எங்க கிடச்சிதுன்னு ஹீரோ கேட்க டென்னிஸ் அந்த ஸ்பாட்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு இது கில்லர் கிளாராக்கு தீ வச்ச ஸ்பாட்டு தான் அப்படின்னா டென்னிஸ் அனுப்புனது கில்லரோட லைட்டர் தான் டென்னிஸோட வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லவும் ஹீரோவும் மார்க்கும் அங்க போறாங்க கிளாரா இறந்ததுக்கு அப்புறம் நெய்பர்ஸ் கிட்ட போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறப்ப டெனிஸோட வீடு ஷெட்டு மாதிரி இருக்கனால மிஸ் பண்ணிட்டாங்க போல கிளாரா இறந்த சோகத்துல ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு டெனிஸ் சொல்றாரு கிளாரா உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்கிறாரு நானும் கிளாராவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் தானு டென்னிஸ் சொல்றாரு இவரும் கிளாராவும் அப்பப்ப சீக்கிரட்டா மீட் பண்ணி இன்டிமேட்டா இருப்பாங்களா பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டு கிளாரா இங்கேதான் வருவா கிட்ட சீக்கிரம் தீந்து போச்சுன்னா நான் தான் கொடுப்பேன்னு டென்னிஸ் சொல்றாரு லாஸ்டா கிளாராவை எப்ப பார்த்தேன்னு மார்க் கேட்கிறாரு அது சரியா தெரியல ஆனா நடந்த அன்னைக்கு எதுவுமே கேட்கவும் சொல்றாரு அடுத்த நாள் காலையில ஹீரோ ஸ்டெஃபானிய மீட் பண்ணி உனக்கு டெனிஸ தெரியுமான்னு கேக்குறாரு தெரியுமேனு ஸ்டெஃபானி சொல்றாங்க ஹீரோ லிஸ்ட் மறந்துட்டாங்க போல ஆனா கிளாரா டென்னிஸ் கூட க்ளோஸ் ஆஹ் பழகலன்னு ஸ்டெஃபானி சொல்றாங்க ஈனா டெனிஸ் வேலைக்கு போகாம எப்ப ஸ்மோக் பண்ணிட்டு அழுக்க சுத்திட்டு இருப்பானா சோ கிளாரா ஒருவேளை டெனிஸ பத்தி ஸ்டெஃபானி கிட்ட ஷேர் பண்ணாம இருந்தாங்களா என்னன்னு தெரியல டெனிஸ் என்னடானா தன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றான் ஸ்டெஃபானி என்னடானா கிளாராக்கு அவனை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றாங்க இல்ல எது உண்மைன்னு ஹீரோக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு கிளாராவும் டெனிஸும் இன்டிமேட்டா இருந்தாங்களான்னு ஹீரோ கேட்க ஸ்டெஃபானி இல்லைன்னு சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்லன்னு ஹீரோ சொன்னதும் ஸ்டெஃபானி அழுக ஆரம்பிக்கிறாங்க நீங்க கேக்குறத பார்த்தா அவளை கால் கேர்ள்னு சொல்ற மாதிரியே இருக்கே கிளாரா யார் கூட என்ன பண்ணாங்கறதான் முக்கியம் அவள் எந்த தப்பும் பண்ணலன்னு ஸ்டெஃபானி சொல்றாங்க கிளாரா தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்லவே இல்லையேன்னு ஹீரோ சொல்றாரு கிளாராவோட கேரக்டர் என்னன்னு ஸ்டெஃபானி எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க கிளாரா நிறைய பேர் கூட க்ளோஸா பழகுனது தப்புனா அவ கூட பழகுன ஆண்களும் நிறைய பேர் கூட க்ளோஸாக தானே பழகுறாங்க கிளாரா பொண்ணுங்கனால அவளை ஈஸியா ஜட்ஜ் பண்ணுறீங்க கிளாராக்கு தன்னை நேசிக்கிறவங்கள பிடிக்கும் தப்பான ஆளுங்கன்னு தெரியாம அவங்க அன்பா பேசுறத வச்சு கிளாரா நம்பினாங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள விட்டு விலகுனாங்க மற்றபடி கிளாரா ஸ்வீட்டான பொண்ணு நான் அவளை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு அழுதுக்கிட்டே ஸ்டெஃபானி சொல்கிறாங்க அடுத்த சீனில் ஹீரோ டென்னிஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறாரு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் லைட்டரை அனுப்பி வச்சதா டென்னிஸ் சொல்கிறாரு உன்னை கிளாரா ரிஜெக்ட் பண்ண கோவத்தில் கொலை பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்க நான் ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது வேணுமே லைட் டிடெக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு டென்னிஸ் சொல்கிறாரு டென்னிஸ்க்கும் கிளாராக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னே ஒரு கிளாரிட்டி இல்லை டென்னிஸ் கொலை பண்ணியிருந்தா லைட்டரை மறைச்சி வைக்க தான் ட்ரை பண்ணியிருப்பான் ஆனால் அதை போஸ்ட்டில் அனுப்பி போலீஸையும் வாட்ச் பண்ணுறான்னா டென்னிஸ் கில்லரா இருக்காதுன்னு ஹீரோக்கு தோணுது அடுத்த சீன்ல ஹீரோவும் மார்க்கும் காரில் போகிறாங்க கிளாராவோட கேஸை சால்வ் பண்ண முடியாதனால ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு இதை புரிஞ்சுக்கிட்ட மார்க்கு நம்ம வேலையும் இப்படி தான் இன்ட்ராகேட் பண்ணுறது கால்ஸை ஒட்டு கேட்கறது ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது இப்படி தான் கெட்டதை எதிர்த்து போராடணும்னு மார்க் சொல்கிறாரு என்னத்தை எதிர்த்து போராடுறது நம்ம ஒரு ஆணியும் புடுங்கள கேஸ்ல எவிடென்ஸும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நல்ல பிரிண்டரும் இல்லை இதில் என்னத்தை எதிர்த்து போராடுறதுன்னு ஹீரோ விரக்தியாக பேசுகிறாரு கிரவுண்டுக்கு போய் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு ஹீரோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்பெல்லாம் கிரவுண்டில் சைக்கிள் ஓட்டுறதை வழக்கமாக வச்சிருக்காரு போல அடுத்த நாள் கிளாரா இறந்த இடத்துக்கு அவங்க அப்பா வராரு அங்கே ரத்தக்கரை படிஞ்ச ஒரு டீ ஷர்ட் இருக்காத அப்பா பார்க்கறாரு உடனே அதை ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு ஃபிங்கர் பிரிண்ட் படக்கூடாதுன்னு க்ளவுஸ் யூஸ் பண்ணி அந்த டீஷர்ட் எடுத்து கவர்ல போட்டு கொண்டு வந்திருக்காரு அந்த டிஷர்ட் கிடந்த ஸ்பாட்டையும் ஃபோட்டோ எடுத்து ஹீரோ கிட்டே காமிக்கிறாரு கில்லரை கண்டுபிடிக்க இது ஒரு க்ளூவாக இருக்கும்னு அம்மாவும் அப்பாவும் நம்பிக்கையோட ஹீரோக்கிட்ட வந்திருக்காங்க அடுத்த சீனில் ஹீரோ தன்னோட டீம் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு கிளாராவோட அப்பா ரத்தக்கரை படிஞ்ச ஷர்ட்டை கொடுத்துட்டு போனால அதில் கிடச்ச டிஎன்ஏவை கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட கம்பேர் பண்ணதில் அது யாரோடதுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு அந்த வின்சென்ட்னு ஒருத்தரோடது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வின்சென்ட் தன்னோட குழந்தை கண்ணு ஒய்ஃபை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவங்க கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிக்காரு அந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போன வின்சென்ட் சில மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஏரியால வேற ஒரு லேடி கூட வாழ ஆரம்பிச்சிருக்காரு இப்ப ஹீரோ தன்னோட கூட்டிகிட்டு கூட்டிட்டு அட்ரஸ்க்கு போறாரு அங்க வின்சென்ட்டும் அவரோட செகண்ட் ஒய்ஃபும் இருக்காங்க வின்சென்ட்டோட எவிடன்ஸ் கிடைக்குதான்னு போலீஸ் செக் பண்றாங்க அப்போ ஷெல்ஃபில் ஒரு கேனில் ஏதோ கெமிக்கல் மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டெயின் ரிமூவர்னு வின்சென்ட்டோட செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க அடுத்த சீனில் வின்சென்ட்டையும் செகண்ட் ஒய்ஃபையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வின்சென்ட் கிட்ட ரத்தக்கரை படிஞ்ச டி ஷர்ட்டை காட்டி மார்க் விசாரிக்கிறாரு ஆமாம் அந்த டி ஷர்ட் என்னோட தான் அதில் இருக்கிற ரத்தமும் என்னோட தான் வின்சென் சொல்கிறாரு கிளாராவை எப்படி தெரியும்னு மார்க் கேட்குறாரு இப்போ தான் வின்சென்ட் ஒரு உண்மையை சொல்கிறாரு கிளாரா ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க அப்போ இருந்து ரெண்டு பேரும் சேட் பண்ணியிருக்காங்க அடிக்கடி மீட் பண்ணி இன்டிமேட்டாகவும் இருந்திருக்காங்க வின்சென்ட்டுக்கு கிளாராவை பிடிக்குமா அதனால தான் கையில் கட் பண்ணி அந்த ரத்தத்தை டீஷர்ட்டில் போட்டு ஒரு கிஃப்டாக அங்கே வச்சுட்டு போயிருக்காரு ஏன் இத்தனை நாள் கழிச்சு இதை பண்ணுன்னு மார்க் கேட்குறாரு கிளாரா இறந்து ரொம்ப நாள் ஆனனால யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்கன்னு வின்சென்ட் நினச்சாராம் பன்னெண்டாம் தேதி நைட்டு எங்கே இருந்தீங்கன்னு மார்க் கேட்குறாரு செகண்ட் வைஃப் கூட வீட்டில் இருந்து தான் வின்சென்ட் சொல்கிறாரு கிளாராவை லாஸ்டா ஏப்ரல் மாசத்துல தான் பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் கிளாரா ஏன் வின்சென்ட்டுக்கு தெரியல அவாய்ட் பண்ணனால அவங்க மேல கோவமாக இருந்தியான்னு மார்க் கேக்குறாரு நான் யாரையும் பண்ண மாட்டேன் மத்தவங்க மரியாதை கொடுப்பேன்னு சொல்றாரு இதே நேரம் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றாரு செகண்ட் ஒய்ஃப் கிட்ட கிளாராவை பத்தி சொல்லிருக்காரா வின்சென்ட்டோட கேரக்டர் தெரிஞ்சனால அவர் இன்னொரு பொண்ணு கூட பழகறத செகண்ட் ஒய்ஃப் பெருசாக எடுத்துக்கல கிளாரா இறந்த விஷயத்த நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செகண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க கிளாராவை வின்சென்ட் கொலை பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு ஹீரோ கேட்க இல்லைன்னு செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க கொலை நடந்த பன்னெண்டாம் தேதி நைட்டு வின்சென்ட் செகண்ட் ஒய்ஃப் கூட வீட்டில் தான் இருந்தாராம் ஒருவேளை நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்த கேப்பில் வின்சென்ட் கொலை பண்ணிட்டு வந்திருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க ஏன்னா அன்றைக்கி இவங்க பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னு நைட்டு அடிக்கடி எந்திரிச்சு போய் பார்த்தாங்களாம் அன்னிக்கி நைட்டு வின்சென்ட் எங்கேயுமே போகலைன்னு அடித்து சொல்கிறாங்க வின்சென்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக ஜெயிலுக்கு போனது தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு அது ஒரு ஆக்சிடென்ட் தாங்க என்கிட்ட வின்சென்ட் வயலண்டா நடந்துக்கிட்டதே இல்லைன்னு செகண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க ஏன் அவரை காப்பாற்ற ட்ரை பண்றீங்கன்னு ஹீரோ கேட்க நீங்க எதுவுமே தெரியாம பேசுறீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு செகண்ட் ஒய்ஃப் அடுத்த சீன்ல ஹீரோவும் அவரோட டீமும் டிஸ்கஸ் பண்றாங்க வின்சென்ட்டை பத்தி கிளாராவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியல ஸ்டெஃபானிக்கிட்ட கூட பத்தி சொல்லாம கிளாரா மறைச்சிருக்காங்க இந்த மாதிரி கடைஞ்செடுத்து கெட்டவங்களையா சூஸ் பண்ணனால அதை வெளியே சொல்றதுக்கு கிளாரா தங்கி இருக்கலாம்னு ஃப்ரெட்டி கிளாராவோட கேரக்டர் தப்பா தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸும் தப்பானவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறாரு நம்ம இப்படி கிளாராவோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா கேஸை சால்வ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ கோபடுறாரு இந்த சீனை கட் பண்ணிட்டு நைட் ஹீரோ கிரவுண்ட்ல வேகமா சைக்கிள் ஓட்டுறதை காட்டுறாங்க அம்மா நீயே ரோட்ல சைக்கிள் ஓட்டாம கிரவுண்டுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ளே சைக்கிள் ஓட்டுறனு மார்க் கேட்கிறாரு இதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லல மார்க்கு போலீஸ் வேலையை விட போறாராம் கிரிமினல்ஸோட போராடி போராடி டயர்ட் ஆயிட்டாரா அடுத்து ஃப்ரெஞ்சு டீச் பண்ற பிளான்ல இருக்காரு சரி எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலான்னு ஹீரோ அவரை தூங்க சொல்றாரு ஆனால் ஹீரோக்கு தூக்கமே வரல கிளாரா தீல கருகி இறந்தது அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டெஃபானி கிளாராவை பத்தி சொன்னதுன்னு எல்லாமே ஹீரோவோட மைண்டுக்கு வருது அடுத்த நாள் மார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல வின்சென்ட்டோட போனை டேப் பண்ணி அவர் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசுகிற கால்ஸை ஒட்டு கேட்குறாரு வின்சென்ட் செகண்ட் ஒய்ஃபை சந்தேகப்பட்டு அவங்க கிட்ட ரூடா பேசுறாரு வீட்டுக்கு வந்து ஒன்று அடி வெளுக்க போகிறேன் பாருன்னு வின்சென்ட் பேசுகிறத மார்க் கேட்குறாரு கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்ப மார்க் வின்சென்ட்டோட வீட்டுக்கு போயிருக்கதான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு இவர் எதுக்கு அங்கே போனான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே மார்க்கு கால் பண்ணுறாரு வின்சென்ட் கிட்டே எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டான்னு ஹீரோ சொல்ல மார்க் ஹீரோ சொல்கிறத கேட்காம காலை கட் பண்ணிட்டு வின்சென்ட்டோட வீட்டுக்கு போகிறாரு அங்க வின்சென்ட் இல்ல அவ வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு மார்க் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு மார்க்கோட ஒய்ஃப் பேரும் நட்டாலி வின்சென்ட்டோட செகண்ட் ஒய்ஃப் பேரும் நட்டாலி அதனால செகண்ட் ஒய்ஃப் மேல மார்க்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு காலை ஒட்டு கேட்டதை வச்சு பார்த்தா வின்சென்ட் உங்களை கொடுமை தான் படுத்துறாரு பன்னெண்டாந்தே நைட்டு வின்சென்ட் வீட்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டா கிளாராவோட கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவோம் நீங்களும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு மார்க் சொல்கிறாரு ஆனால் செகண்ட் ஒய்ஃபு பொய் சொல்ல மாட்டேன்னு அதே பூனை கதையே சொல்கிறாங்க அப்போ வின்சென்ட் அங்கே வந்து வாரண்ட் இருக்கான்னு மார்க் கிட்டே கேட்குறாரு உனக்கு பொண்ணுங்களை அடிக்கிறதுனா பிடிக்குமான்னு கேட்டு மார்க் அடி அடி அடிக்கிறாரு அப்ப கரெக்டாக ஹீரோ வந்து மார்க்க தடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனா கோவத்துல ஹீரோவே மார்க் தள்ளி விட்டுறாரு கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோன்னு மார்க் ரியலைஸ் பண்ணுறாரு ஹீரோ மார்க்க கார்ல ஏற சொல்லி கூட்டிட்டு கிளம்புறாரு எதுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு ஹீரோ மார்க்கை திட்டுறாரு கிளாராவை கொலை பண்ண கில்லர் இருந்து நீங்க இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதை வச்சு தப்பிச்சுட்டா உங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு மார்க் இரிட்டேட் ஆகி காரை நிறுத்த சொல்லி இறங்கி போகிறாரு மூணு வருஷம் கழிச்சு அடுத்த சீன் ஆரம்பிக்குது இவங்க தான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க இன்வெஸ்டிகேட் மேஜிஸ்ட்ரேட்டு இவங்கள ஜட்ஜுன்னே சொல்கிறேன் கிளாராவோட மர்டர் கேஸை பற்றி ஹீரோ கிட்ட ஜட்ஜு கேட்குறாங்க ஏன்னா இன்னும் அந்த கேஸை ஹீரோ சால்வ் பண்ணல என்னோட டீம் அந்த கேஸில் இப்போ ஒர்க் பண்ணலான்னு ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு என்ன காரணம்னு ஜட்ஜு கேட்குறாங்க அந்த கேஸில் எந்த க்ளூவும் எவிடன்ஸும் கிடைக்கல அது அவ்வளோதான்னு ஹீரோ சொல்கிறாரு இருபத்தோரு வயசு பொண்ணு உயிரோடு எரிச்சு கொலை பண்ணிக்காங்க அது அப்படியே விடக்கூடாதுன்னு மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஜட்ஜு சொல்கிறாங்க அது சரியாக வராதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கில்லரை கண்டுபிடிக்க முடியல எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் அது எங்கேன்னு தான் தரலன்னு ஹீரோ சொல்கிறாரு கேஸை சால்வ் பண்ண முடியாத விரக்தியில் ஹீரோ இருக்காருன்னு ஜட்ஜு புரிஞ்சுக்கிறாங்க எல்லா டெட்டிவ்க்குமே ஒரு கேஸ் மட்டும் கூடவே ஒட்டிக்கிட்டே வரும் அது அப்சஷனா மாதிரி அந்த டிடெக்டிவே முழுங்கணும்னு ஹீரோ சொல்றாரு இவரோட கலீக் ஒருத்தர் காணாம போன ஒரு பொண்ணை இருபது வருஷம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்காரு இதே மாதிரி ஹீரோவோட பழைய பாஸ் ஒரு பாட்டி கொலை செய்யப்பட்ட கேஸை ஹேண்டில் பண்ணிக்காரு யாரோ பாட்டியை ஃப்ரையிங் பேனால அடிச்சு கொலை பண்ணிக்காங்க தரையில சிந்தின ரத்தத்தை பாட்டியே க்ளீன் பண்ணிட்டு அரந்திருக்காங்க ரத்தத்தை யார் க்ளீன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம பாஸ் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டிருக்காரு இதே மாதிரி ஹீரோக்கு கிளாராவோட கேஸ் கிளாரா கேஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ விசாரிச்ச எல்லாருமே குற்றவாளிகளா இருக்க சான்ஸ் இருக்க கிில்னர் அவங்கல்ல ஒருத்தரவும் இருக்கலாம் இல்ல வேற ஒருத்தர கூட இருக்கலாம் ஆனா கிளாரா கூட பழகுன எல்லா ஆண்களுமே அவங்கள ஒரு வகையில சாகடிச்சிட்டாங்கன்னு ஹீரோ சொல்றாரு ஹீரோ என்ன சொன்னாலும் ஜட்ஜ் விடுறதalle கிளாராவோட நினைவு நாள் இன்னும் ரெண்டு நாளில் வருது அதனால் கொலை பண்ணவங்க அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு கூட இருக்கலாம் சஸ்பெக்ட்ஸோட ஃபோன்ஸை டேப் பண்ணி பார்ப்போன்னு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க கிளாரா இறந்து ஒரு வருஷம் ஆனப்பவே இதை ட்ரை பண்ண நினச்சோம் அப்படியே கிரைம் சீனுக்கும் போய் வாட்ச் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் எங்ககிட்ட பட்ஜெட் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு அடுத்த சீனில் ஹீரோ தன்னோட டீம் கிட்ட ஜட்ஜு சொன்னதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு டீமில் இப்போ மார்க் இல்லை அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டாரா புதுசாக ஒரு லேடி போலீஸ்க்கு வந்திருக்காங்க கிளாராவோட கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது டைம் வேஸ்ட்டுன்னு மற்ற போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஆனால் ஜட்ஜு நம்பிக்கையோடு இருக்காங்களேன்னு ஹீரோ சொல்கிறாரு அடுத்த சீனில் ஹீரோ ஜட்ஜை மீட் பண்ணுறாரு கிளாராவோட கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தேவையான பட்ஜெட்டை ஜட்ஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் கிளாரா இறந்த க்ரைம் சீனை வாட்ச் பண்ணுறது மட்டும் இல்லை கிளாராவோட சமாதியும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணலான்னு ஜட்ஜு சொல்கிறாங்க டெக்னிக்கல் டீம் கிட்டே இதை பற்றி பேசுகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு கிளாராவோட கேஸ் சால்வ் பண்ண பாசிபிலிட்டி இருக்குன்னு ஹீரோக்கும் நம்பிக்கை வந்திருக்கு ஹீரோ கிளாரா கேஸ் ரீஓபன் பண்ணி விசாரிக்கட்டும் நம்ம கேஷ் ரிவார்டுக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்திரலாம் இந்த வாரம் கேஷ் ரிவார்டுக்கான கொஸ்டின் ஹூ டூ ஹபடா சுபாஷே கலுங்கிற படத்துல இருந்தா கேட்க போறேன் அர்ஜுன் அவினாஷ கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண மர்டர் வெப்பன் என்ன கரெக்ட் ஆன்சரை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ரிவார்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு டேட்டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிளாராவோட நினைவு நாள் கிளாரா இறந்த சீனுக்கு பக்கத்துலேயே ஒரு வேனில் மறைஞ்சிருந்து ஹீரோவும் லேடி போலீஸும் வாட்ச் பண்ணுறாங்க ஆம்பளைங்க தான் கொலையும் பண்ணுறீங்க ஆம்பளைங்க தான் கேஸையும் சால்வ் பண்ணுறீங்க இது ஆம்பளைங்க உலகமாக இருக்குதுன்னு சொல்லி லேடி போலீஸ் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து கிளாராவோட அம்மாவும் அப்பாவும் கிளாரா இறந்த இடத்துல கேண்டில்ஸை வச்சுட்டு அழுதுட்டு போகிறாங்க இதை ஹீரோவும் லேடி போலீஸும் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் யாருமே அங்கே வரல இப்போ விடிஞ்சே போயிடுது ஹீரோவும் லேடி போலீஸும் கிளாராவோட சமாதிக்கு போகிறாங்க அங்கே டெக்னிக்கல் டீம் மறைச்சி வச்சு அந்த கேமராவை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு வந்து அந்த கேமராவில் ரெக்கார்டான ஃபுட்டேஜை பார்க்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு பூனை சமாதிக்கு வந்துட்டு போகுது அடுத்து யாரோ ஒருத்தர் அங்கே வராரு டிஷர்ட்டை கழட்டிட்டு கிளாராவோட சமாதி மேலே படுத்து எழுந்திரிக்கிறாரு அப்புறமா ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது கேமராவில் ஆடியோ இல்லாதனால அவர் பேசுனது கேட்கல அதுக்காக லிப் ரீடிங் பண்ணுறவங்கள கூட்டிட்டு வந்து அவர் என்ன பேசுனான்னு கண்டுபிடிக்கிறாங்க ஏஞ்சல் இந்த நைட்டுன்னு ஒரு பழைய இங்கிலீஷ் பாட்டை அவர் பாடியிருக்கிறாரு இவர் யார் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு ஹீரோக்கு புரியல ஃபோட்டேஜில் இருந்த ஆளோட ஃபேஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிளாராவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே காமிச்சி ஹீரோ விசாரிக்கிறாரு அவங்களுக்கும் இவரை பற்றி தெரியல அடுத்த சீனில் ஹீரோ ஜட்ஜுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அடுத்து லேடி போலீஸ் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணி கிளாராவோட சமாதிக்கு வந்த ஆளோட ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறாங்க இவரோட பேர் சேட் மேட்டு கிளாரா இறந்தப்ப வந்த ஆர்டிக்கிளில் ஏஞ்சல் இந்த நைட்டுங்கிற ஐடியிலருந்து இவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்த சீனில் ஹீரோவும் அவரோட டீமும் சாட் மேட்டோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போகிறாங்க போலீஸு ரவுண்டப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் சேட் மேட் எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறாரு ஆனால் போலீஸ் இவரை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க ஹீரோ இவர்கிட்ட விசாரிக்கிறாரு சாட் மேட் கிளாராவோட சமாதிக்கு வந்ததை ஒத்துக்கிறாரு எதுக்குன்னு கேட்டால் கிளாரா கிட்ட பேசுறக்காகன்னு சொல்கிறாரு கிளாராவை எப்படி தெரியும்னு ஹீரோ கேட்குறாரு கிளாராவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன் அவங்கள எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு நடந்ததை நினச்சி வருத்தப்படுறேன்னு மேட் சொல்கிறாரு சாட் மேட்டோட போலீஸ் செக் பண்ணதுல சில விஷயங்கள் தெரிய வருது இவர் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா இருந்திருக்காரு கிளாராவோட கொலை நடந்த டைம்ல இவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காரு அப்போ கிளாரா இறந்த நியூஸை இவர் படிச்சிருக்காரு அது அப்படியே இவரோட மனசுல பறிஞ்சிருச்சுன்னு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னா சாட் மேட்டும் கிளர் மூணு வருஷம் கழிச்சு ஹீரோ ட்ரை பண்ணியுமே எல்லாமே வேஸ்டா போச்சுன்னு ஹீரோ அப்செட் ஆகிறாரு கிளைமேக்ஸில் ஹீரோ மார்க்கு மெயில் அனுப்புறாரு கிளாராவோட கேஸு இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியல கில்லரை பிடிச்சிட்டு தான் நினைச்சோம் ஆனால் மறுபடியும் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த சீனை கட் பண்ணிட்டு மார்க்ஸ் ஒன்றை அட்வைஸ் படி ஹீரோ ரோட்லேயே சைக்ளிங் பண்ணுறதை காட்டுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரெஞ்ச் போலீஸ் என்னொரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதில் இருபது பர்சன்ட் கேசஸ் சால்வ் பண்ண முடியாமல் போகுது அப்படி ஒரு அன்சால்வ்டு கேஸ் பற்றின படம் தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ